ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம முதியோர் உதவித்தொகை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏழை எளிய மக்கள் கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு ஒரு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த முதியோர் உதவித்தொகை ஆதரவற்ற நிலையில் உணவுக்கு வழியின்றி வாழும் முதியோர்களின் துயரத்தை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆதரவற்ற முதியோர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி போன்ற மிக நெருங்கிய உறவுகள் இல்லாமல் இருப்பவங்க மிக நெருங்கிய உறவுகள் அல்லது பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் ஆதரவு கிடைக்காமல் துன்பப்படும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆதரவற்ற முறியோர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதியோர் உதவி தொகை திட்டத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி போன்ற மிக நெருங்கிய உறவுகள் இல்லாமல் இருப்பவர்கள் மிக நெருங்கிய உறவுகள் அல்லது பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் ஆதரவு கிடைக்காமல் துன்பப்படும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆதரவற்ற முதியோர் என்று குறிப்பிடப்படுகின்றனர் அறுபது வயதுக்கு மேற்பட்டு எந்த ஆதரவுமின்றி வாழும் முதியோர்களுக்கு மாதம் ஆயிரம் வீதம் வழங்கப்படுகிறது இந்த முதியோர் ஓய்வூதிய தொகைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாலுகா ஆஃபீஸில் கிடைக்கிற முதியோர் ஓய்வூதிய தொகைக்கான விண்ணப்பத்தை வாங்கி அதை ஃபில் பண்ணி நீங்கள் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஏஜ் ப்ரூஃபை அட்டாச் பண்ணி ப்ளஸ் உங்களோட இருப்பிடச் சான்றிதழையும் அட்டாச் பண்ணி நீங்கள் உங்களோட சம்மந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும் இதுக்கு தேவையான ஏஜ் ப்ரூஃப் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் யார் வேணாலும் உங்களுக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அல்லது உங்களோட ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸை நீங்கள் ஏஜ் சர்டிஃபிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் இந்த அப்ரூஃப் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்ப்ளீட் ஆகாத நிறைய பேர் இந்த சலுகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்று இந்த இருப்பிடச் சான்று எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இருப்பிடச் சான்று மற்றும் பரிந்துரை அளிக்க விண்ணப்பிப்பவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர் நகர்மன்ற தலைவர் மாநகர்மன்ற தலைவர் அதாவது மேயர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மத்திய அல்லது மாநில அரசு பதிவு பெற்ற அதிகாரிகள் முதியோர் இல்ல நிர்வாகிகள் இவங்க கிட்ட இருந்து இந்த இருப்பிடச் சான்றிதுக்கான பரிந்துரை சான்றிதழ்களை நம்ம வாங்கிக்கலாம் இந்த முதியோர் உதவித்தொகையை பெறுவதற்கு வயது சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதற்கு நீங்கள் உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான நபராக அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஏஜ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஏஜ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் இருந்து கூட வாங்கிக்கலாம் விண்ணப்பங்கள் ஆய்வு இதில் விண்ணப்பங்கள் நம்ம போகிற அப்ளிகேஷன் எப்படி ஆய்வு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் தாசில்தார் அலுவலகத்திலிருந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்கள் உண்மைதானா என்று ஆய்வு செய்யப்படுகிறது பின்பு அருண் பரிந்துரை பெறப்படுகிறது இதில் எப்படி அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஃபார்மை தாலுகா ஆஃபீஸில் கொடுப்போம் அவங்க அங்கிருந்து விஏஓ ஆஃபீஸ்க்கு அந்தந்த சம்பந்தப்பட்ட ஊரில் இருக்கிற விஐஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க இதை பற்றி நம்மளுக்கு ஆய்வு பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அதுபடி தான் நம்மளுக்கு உதவித்தொகை கிடைக்கும் உதவித்தொகை இந்த உதவித்தொகை எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட ஆய்வுக்கு பின் உள்வட்ட வருவாய் ஆய்வாளரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவாய் அலுவலரின் பரிந்துரையின் பேரில் தாலுகா அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விண்ணப்பித்தவருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கின்றனர் இந்த உத்தரவுக்கு பின்பு விண்ணப்பித்தவருக்கு அவர் இறக்கும் வரையில் மாதந்தோறும் உதவித்தொகை தபால் அலுவலக பணவிடை வழியாக அனுப்பப்படுகிறது இதில் நம்ம சப்மிட் பண்ண ரிப்போர்ட் கரெக்டானு சொல்லிட்டு விஏஜ் செக் பண்ணுவார் அவர் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தாலுக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மா உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மாதம் மாதம் தௌசண்ட் ருபீஸ் உங்களோட அக்கௌண்ட்க்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க இதில் உங்களுக்கான உதவித்தொகை பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் வழியாக அனுப்புவாங்க நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம முதியோர்களுக்கான உதவித்தொகை எப்படி வாங்குவது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்